இது ஒரு செப்பல் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ் இதை காட்டு இது ஒரு செப்பல் இது வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாமே ட்ரிப்பு போகிறதுனால நாங்கள் எல்லாமே வந்து ஜோகா வாங்கிட்டு வந்ததை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜோகா எங்களுக்கு இதெல்லாம் யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க வணக்கங்க நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் என் தங்கச்சி யூஎஸ் போகிறதுனால எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாக சாப்பிடும்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சரி சடனாக வந்து கொடைக்கானல் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க மத்தியானத்துலேருந்து நைட்டுக்குள்ளே மட்டுமே நாங்கள் பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் நைட்டு 12:00 ஆகுது என்ன நல்லா சொல்லி இப்படிதான் சொல்லுவியா ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் நீங்கள் யாரும் தனித்தனியாக கார்ல எல்லாம் போக வேண்டாம் எல்லாரும் இந்த டைம் ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வேனை புக் பண்ண நாங்கள் டிசைட் பண்ணுவோங்க வேன்ல போகிறோம் குழந்தைங்களை வேற கூட்டிட்டு போகிறோம் அதனால வந்து தலையணை போர்வை இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க அங்கே தெரியுது பாருங்க அதுதாங்க வேனு வச்சுட்டு வந்தெல்லாம் எடுக்க மாட்டேன் ஏறினா அவ்வளவுதான் சொல்லு அனுப்பியிருந்தாரு பார்க்க பயங்கர லைட்டிங்ஸோட வேன் சூப்பரா இருந்தது எங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருந்ததுனால நாங்களும் ஓகே சொல்லி வேனை புக் பண்ணிட்டோம் என்னங்க வேனு பழசு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோம் எங்க சீட்டெல்லாம் நான் புதுசாக தாங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொன்னாரு இந்த வேனில் சீட்டு மட்டும் தாங்க புதுசு மற்ற எல்லாமே வந்து ரொம்ப 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 பழசுங்க பழசுங்கிறது மேட்ரு கிடையாது நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போகவே முடியலை கீழே இருட்டுக்குள்ளே படுத்துருக்கிறது யாருன்னா நம்ம ஜோகா தாங்க நல்லா வந்து கீழே படுத்து நல்லா தூங்கிட்டாங்க வேனில் வந்து ரெண்டு சீட்டுக்கும் இடையில வந்து கேப் ரொம்ப கம்மியாக இருந்தது உட்கார்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க வரும்போது நைட்டு ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு டீ மட்டும் சாப்பிட்டோங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல வேனை ஒன்று எடுக்கிறேன் கழுத்து வலிக்காக மட்டுமா இல்லை தூங்குறதுக்காகவும் இப்படி படுத்து விட்டு தூங்குறது லாரா எடுப்போம் லாரா இது உட்கார்றதுக்காகவா தூங்குறதுக்காகவா லாரா என்னோட தம்பிக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறது அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் பயங்க வாமிட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபர்ஸ்ட் ரோலையே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துட்டான் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு கார் சீட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குவாங்க லாராவுக்கு வந்து நாங்கள் அதை எடுத்துக்கிட்டதுனால அவர் ரொம்ப ஜாலியாக வந்து அதில் உட்காந்துக்கிட்டாங்க பாலாவுக்கு கொடைக்கானல் போனோம் அப்படின்னு சொன்னோடனேயே மூஞ்சி அப்படியே பிரகாசமாயிடுங்க ஏன்னா பாலா வந்து அவரோட ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கொடைக்கானல்ல தான் முடிச்சாரு போர்டிங் ஸ்கூல்ல அதனால செம என்ஜாய்மெண்ட்டோட இருக்காருங்க அவரு இப்போ நம்ம கொடைக்கானல் மலை மேல ஏறிட்டு இருக்கோங்க என் தங்கச்சியும் என்னோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா எந்த டிராவல் போனாலும் ஏறினோடனே செமையா தூங்கிடுவாங்கங்க அந்த இடம் வந்தோடனே தான் இறங்குவாங்க வரும் வரும் நினைக்கிறேன் வராது உண்மையிலேயே இந்த வேனுக்கே ஒரு வீடியோ போடலாம் வேன்ல வந்து டிக்கி கிடையாது டிக்கி இருந்தா நாங்க எல்லா திங்ஸையும் அதுல வச்சிருக்கோம் இல்லாததுனால சைட்ல தான் எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் டிரைவருக்கும் நமக்கும் இடையில எந்த பார்ட்டிஷனுமே கிடையாதுங்க அப்படியே ஒரே வேனா தான் இருந்தது அதனால ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு 175,000 கிலோமீட்டர் ஓடிருக்கான் இது வந்து எங்களுக்கு ஏறின பிறகு தான் தெரியும் என்ன பண்ற லாரு லாரா எங்க வந்திருக்கோம் லாரா கொடைக்கானல் சொல்லு கொடைக்கானலுக்கு நம்ம எதுக்கு வந்து ஜர்கின் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் சும்மாவே வந்திருக்கலாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோங்க ஆனா நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்தது
பசங்க எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னா, அவங்க வாட்ச்ல காமிக்கிற ஸ்டெப்ஸ பத்தி பேசிக்கிறாங்க. நடக்காமையே வந்து எங்க வேன் குலுங்குன குலுங்குல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெப் வந்து 2000 ஸ்டெப் 3000 ஸ்டெப் காமிச்சிடுங்க. என்னோட 12059 ஸ்டெப்ஸ் தான் நம்ம 2000 தான் இருக்கு. சரி, இதே மாதிரி ஷூட் பண்ண கற்றுக்கிட்டேன். கொடைக்கானல் லேக்குக்கு பேக் சைடுங்க இது. இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எங்களோட டிரைவர் வந்து ஒரு ஹோட்டலை காமிச்சார். நிஜமாவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. பண்ணுங்க, எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு அமேசிங்காக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி தான் சமைக்கிறாங்கன்னே தெரியல. சில ட்ரிப்பெல்லாம் நம்ம போனோம்னா ஹோட்டலை தேடி தேடி போகணும். எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கோ அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம திரும்ப சாப்பிட போவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்ததுங்க. டீயை பற்றி சொல்லி ஆகணுங்க. டீ காஃபி வந்து நாங்கள் போன ஹோட்டலில் இல்லை. சரி, வெளியில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 16 டீ சொல்லிட்டோம். அந்த டீயை குடிச்சு பார்த்தா அப்படியே வந்து பிரியாணி டீ மாதிரி இருந்தது. கொடைக்கானலில் நிறைய மசாலாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய மசாலாவை போட்டு அப்படியே பிரியாணி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய பேர் போகிற இடத்துல ஒரு சாம்பிள் டீ வாங்கி குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் இஞ்சி போடலாமா இல்லை டீ பவுடர் போடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க மாற்றி கூட கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து டீ குடித்தோங்க. நிஜமாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட நேம் வந்து லில்லிஸ் வேலி ரெசார்ட்டுங்க. நாங்கள் எங்களோட காட்டேஜை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இது கொஞ்சம் பள்ளமாக இருந்தது. அது இறங்குறத தான் நான் வீடியோவாக எடுத்தேங்க. இந்த வில்லா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளேயே ஸ்டெப் வச்சுருக்கோம். 2 ஃப்ளோர் இருந்தது. நாங்கள் வந்து 16 பேர் போயிருந்தோம். அப்போ தனித்தனி ரூம் புக் பண்ணால் எங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வில்லா டைப்புக்கு நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம் டோட்டலாகவே. என்ன அப்படின்னா, உள்ளே ஹீட்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்தை நாங்கள் யோசிக்கலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீட்னஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். என்னடா குளிரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஈவினிங் ஆக ஆக பயங்கரமாக குளிர் எடுத்துரும். அதனால் ஹீட்டர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. தனித்தனி ரூம்ஸாக இருந்தால் ஹீட்டர் இருக்குது. நம்ம போய் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அவைலபிள் இல்லை. அதனால் வந்து ரொம்பவே குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோங்க. பட் ஆனால் எப்போதும் போல் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால நல்லாவே என்ஜாய் பண்ணணும். அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த தப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. நைட்டு ட்ராவல், மார்னிங் தான் வந்து ரீச் ஆனோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் வந்து நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் உடனே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நாங்கள் பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரஜினி மாதிரி போடு. ஸோ நாங்கள் செஞ்ச ரெண்டு தப்பு அப்படின்னா வேன் புக்கிங் அண்டு ஹீட்டர் இல்லாத ரெசார்ட்டை புக் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்மா. ஆமாம், அதை எடுத்து உள்ளார போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டெப் அவனுக்கு இது தனுஷ் போடலாம் தெரியுதுலாமா. இது தனுஷ் போற பாரு டான்ஸ் ஆடுற.
என்ன வில்லேஜ் நிறைய டூர் இருக்கு இதுல வில்லேஜ் டூர் பழனி வியூ மகாலட்சுமி டெம்பிள் கும்பரை வில்லேஜ் வியூ 3000 இயர்ஸ் ஓல்ட் புல்லண்டை வெள்ளப்பர் டெம்பிள் ஷீப் ஃபார்ம் ராபிட் ஃபார்ம் மன்னா மன்னாவனூர் மன்னாவனூர் லேக் போட்டிங் கிரீன் வேலி வியூ கோல்ஃப் கோர்ஸ் பில்லர் ராக்ஸ் Devil's Kitchen Trap, Luna Cave, Pine Forest, Moore, Point, Upper Lake. இது வந்து ரெசார்ட் குள்ளேயே இருக்கிற ஒரு பிளேஸ்ங்க இங்க வந்து ஒரு 2-3 கேம்ஸ் வந்து இருந்ததுங்க வாங்க Sit in this car, horse, come. என்னதான் நம்மையும் அறியாம சில தவறுகள் நம்ம ட்ரிப்ல பண்ணாலும் நாங்க நிஜமாவே சொல்றேன் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க நெக்ஸ்ட் நாங்க எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை டேக் கேர் கீப் ஸ்மைலிங்